1979 ரோசாப்பூர் அவதிகாரின் என்னுடைய 100வது படம் வெளிவந்துச்சு. என்னுடைய படங்கள்லேயே அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு அப்பாவி ஒரு ஏழு இளைஞனா வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணேன். அது ஏற்காடு மலையில் போய் 45 நாள் தங்கி ஒரே ஷெட்யூலில் அந்த படம் எடுத்தோம். அதுலேயே வினு சக்கரவர்த்தி ஒரு பண்ணையார் வேஷம் பண்ணியிருப்பார். அதுக்கு என்ன பின்னாடி கதைனா, ஒரு படம் வந்து அப்பாவியை பண்ண போகிறோம், இன்னொரு படத்தை வந்து முரட்டு வில்லனாக பண்ண வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லும்போது, ரயில்வேல வேலை பார்த்துருந்தவர் வினு சக்கரவர்த்தி, அவர் விஜயன் சார்கிட்ட திருப்பூர் மணிக்கிட்ட வந்து ஒரு கதை சொல்லணும்னு இந்த வண்டி சக்கரம் கதையை முத முதல்ல சொல்கிறார். டோட்டலாக வித்தியாசமான கதை. இந்த கதையை கேட்டுட்டு மைசூருக்கு போய் ரேராக பர்மிஷன் வாங்கி மருத்துவ பெரிய மார்க்கெட்டு கூட விடவே மாட்டாங்க. ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே முதல் சீன்லாம் ஷூட் பண்ணோம். மொத்த மைசூருக்குள்ளேயும் வண்டி தள்ளுற வேஷம், வினு சக்கரவர்த்தி வண்டி தள்ளுவார், நான் வண்டி இழுத்துட்டு போகணும். மதுரை மைசூருக்குள்ளே கோயிலுக்குள்ளேயே போட ஊருக்குள்ளேயே நிறையா வந்து ஷார்ட்ஸ்லாம் பண்ணோம். படம் வந்து சூப்பர் ஹிட். ஆந்திராவில் ஒரு சின்ன சின்ன வேஷம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஸ்மிதான்னு பேர், அதை கூட்டி வந்து சில்க்குன்னு ஒரு வேஷத்தை கொடுத்தது வினு சக்கரவர்த்தி தான். அந்த சில்க்குங்கிற வேஷம் கொடுத்தது, அது எப்படி நடிக்கணும்னு ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது, இந்த பாமச்சாவன் பாட்டு பரலவி குறித்து சொல்லப்பட்டது எல்லாமே வந்து வினு சக்கரவர்த்தி சொன்னது. அந்த படத்தினுடைய வெற்றியில் பார்த்தீங்கன்னா, கதாசிரியர் நடிகர் நடிகராக ஒரு என்னோட சிஷன் நடிச்சிருப்பார். கதாசிரியா படம் இந்த கணக்கு பார்த்தா 60% வந்து வண்டி சக்கரவர்த்தி வெற்றிக்கு வினு சக்கரவர்த்தி காரணம் வந்தார். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் பண்ணார், ரஜினி கூட பண்ணார், கமல் கூட பண்ணார். பெரிய ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ள ஒரு ஒரு நடிகன். நாங்கள் பண்ண மறக்க முடியாத படம் வந்து ஒன்றா இருக்க கற்றுக்கணும் ஒரு படம். அதை வந்து கீழ் சாதி மேல் சாதி வித்தியாசம் பார்க்காதீங்க, எல்லா சாதி சேர்ந்து வாழணும்னு கடைசி கான்செப்டில் சொல்லக்கூடிய ஒரு கிளைமாக்ஸ் அது. வரும்போது இவர் சொல்லுவார், நான் எப்பவுமே ஆதிக்கம் செலுத்தி பழக்கப்பட்டவன், எல்லாத்தையும் அடிமை பண்ணி பழக்கப்பட்டவன், ஊருக்குள்ளே நான் தான் பெரிய மனுஷன், நான் இறங்கி வந்து கீழ் சாதிக்கணும்னு சேர முடியாது, நான் இப்படியே போகிறேன் சொல்லிட்டு கொளுத்திக்கிட்டு சேர்த்து போவார். இன்னும் எனக்கு மனசு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வந்திருந்தேன், நான் பேசின டிவிடிலாம் கொடுத்தேன். அது ரொம்ப தன்னம்பிக்கையுள்ள மனுஷன். நாம் என்ன தான் தன்னம்பிக்கையும் ஆர்வம் இருந்தால் கூட, அதாவது உயிர் ஆன்மா வேறு, உடம்பு வேறு, ஸ்பிரிச்சுவல் பாடி வேறு, ஃபிசிக்கல் பாடி வேறு. புரியுது உங்களுக்கு? நமக்கு மனசுக்குள்ளே நிறைய ஆசிரிக்கணும், 50 வருஷம் வாழலாம், ஆனால் உடம்பு அதுக்கு தகுதியாக இருக்கணும். உடம்பு போனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த மனிதனும் தன் கண்ணால் பார்க்க முடியல, காதால் கேட்க முடியல, வாயால் சாப்பிட முடியல, பேச முடியல, காலால் நடக்க முடியலன்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிரயோஜனமே கிடையாது. அந்த மனுஷன் முழுமையாக வாழ்ந்த மனுஷன். பிறந்தார், படித்தார், ரயில்வேல வேலை பார்த்தாரு, நல்ல மனைவி கிடைச்சாங்க, நல்ல குழந்தை கிடச்சி குழந்தைகளை நல்லா படிக்க வச்சார், நல்ல இடத்துல பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முழுமையாக வாழ்ந்த மனிதன் இன்று விடைபெற்று கொண்டான். இதில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்.